மேலும் கர்நாடக வாகனத்தின் ஓட்டுநரும் தாக்கப்பட்டார். காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தமிழகத்திற்கு ஆதரவாக முகநூலில் பதிவிட்ட இளைஞர் அங்கு தாக்கப்பட்டார். இந்நிலையில் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சுற்றுலா வந்த கர்நாடகா பதிவெண் கொண்ட வாகனங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மற்றும் தமிழ் தேசிய முன்னணி கட்சியினர் இணைந்து அடித்து நொறுக்கினர். தொடர்ந்து கர்நாடக வாகனத்தின் ஓட்டுநர் ஒருவரையும் பிடித்து தமிழ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். அவரை அடித்து காவிரி தமிழகத்திற்கே என்று கூற வைத்த பிறகு விடுவித்தனர். காவேரி தமிழ் சொல்லு சொல்றா காவேரி தமிழனுக்கு சொல்றா சொல்றா ராமேஸ்வரத்தில் கர்நாடகா பதிவெண் கொண்ட வாகனங்கள் தாக்கப்பட்ட தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். உச்சநீதிமன்ற காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடுத்து அங்கிருக்கிற கன்னட வெறியர்கள் அங்கிருக்கிற தமிழர்களையும் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான வாகனங்களையும் தமிழ்நாட்டு சொத்துக்களையும் தமிழர்களின் சொத்துக்களையும் அடித்து நொறுக்கும் வேலையை தொடர்ந்து செய்தால் நாங்கள் தற்போது வெறும் வாகனத்தை மட்டும் அடித்திருக்கிறோம். மனிதாபிமான அடிப்படையில் நாங்களும் அதுபோல செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் நிச்சயமாக கன்னட வெறியர்களை நாங்கள் அடிப்போம். ராமேஸ்வரத்திற்கும் சொல்லி தமிழ்நாட்டுக்கும் சொல்லி ரெண்டு எங்கள் தமிழ்நாட்டுக்குள் நாங்கள் எந்த நிலையிலும் கன்னடர்களை கன்னட வெறியர்களை அனுமதிக்க மாட்டோம். மத்திய அரசு தலையிட்டு வேடிக்கை பார்க்கிற மத்திய அரசு தன் நதிநீர் பிரச்சனையில் இதே போன்று நாம் தமிழர் கட்சியினரும் ராமேஸ்வரத்திற்கு வந்த கர்நாடகா பதிவன் கொண்ட பேருந்து மற்றும் வேன் மீது தாக்குதல் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் உள்ள கர்நாடகா பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு பாதுகாப்பும் அளித்து வருகின்றனர். இதேபோன்று நாகை மாவட்டம் சீர்காழி புறவழிச்சாலையில் நின்று கொண்டிருந்த கர்நாடகா பதிவெண் கொண்ட லாரியையும் மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதுகுறித்து சீர்காழி மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கர்நாடக தொழிலதிபருக்கு சொந்தமான உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் மர்ம நபர்கள் இன்று அதிகாலை நோட்டீஸ் ஒன்றை ஒட்டிவிட்டு பெட்ரோல் குண்டையும் வீசிச் சென்றுள்ளனா்.